கூறுவாங்க. ஹாய் டியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மழையெல்லாம் கொஞ்சம் நின்றுருக்கேன். சென்னையில் இப்போ தான் கொஞ்சம் வெயில் எட்டி பார்க்குது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, கிளைமேட் சூப்பர் கிளைமேட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் 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 தான் என்னோடய டாபிக். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபார் எவர், தே ஆர் வெரி மச் குட் ஃபேக்டர்ஸ், தே ஆர் ரிசீவிங் ஃபேக்டர்ஸ், தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் ஃப்யூச்சர், இன் அவர் ப்ரெசன்ட், இன் அவர் பாஸ்ட், விச் நெவர் என்ஸ். ENDS, விச் நெவர் என்ஸ். ஃப்ரெண்ட்ஸுன்ற வார்த்தையே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இல்லை. இங்கே வந்து சின்ன வயசில் நம்மளுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், நேபர்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்புறம் ஸ்கூலில், ஸ்கூலில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலில் வந்து காலையில் வந்து நம்ம LKG-லேருந்து படித்த நம்ம ஃபஸ்ட்டு டே காலையில் மீட் பண்ண ஃப்ரெண்டு ஸ்கூலில் LKG-லேருந்து இப்போ லைஃப்பில் இவ்வளோ வருஷம் இருக்கிறவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அது மாதிரி காலேஜில், அப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்பாவோட ஃப்ரெண்டு, அம்மாவோட ஃப்ரெண்டு, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் வந்து நம்மளை நிறைய நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணி டஸ்ட்பின்னாக இருந்தால் கூட ஒரு விதத்தில் ஃபேஸ்புக்னால் உலகத்தில் யூனிவர்ஸில் எங்கே இருக்கிறவங்களோ நம்மளை பிடிச்சிட்டோம், எல்லோரையும் பிடிச்சி ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நேபர்ஸ், நேபர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த காலத்து நேபர்ஸ் கூடவே நம்ம ஓடி விளையாடி இருப்போம். அந்த குழந்தைங்க கூட, பொண்ணோ பையனோ, அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக விளையாடி இருப்போம். அவங்க இன்னமும் நம்மளுக்கு கண்டினியூ பண்ணி நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் ஆதரவாக நம்மளை அப்படி தூக்கி விடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸு LKG-லேருந்து ஒன்றா படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ பாருங்கள், ஸ்கூல் மேட்ஸ் எல்லாம் இப்போ கெட் டுகெதர், ரீயூனியன், அலுமினி எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காலேஜில் அலுமினி ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு எங்கே எது சேர்ந்தாலும் உடனே அலுமினி, எல்லாம் ஒரு அலுமினி, அலுமினி கிளப்னு இருக்குது. எல்லாம் மீட் பண்ணிப்பாங்க, கெட் டுகெதர் வீட்டில் மீட் பண்ணிப்பாங்க, பாட்லாக் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஓல்டேஜ், அப்புறம் நம்ம ஸ்கூல் டைம்லலாம் நல்லாயிருக்கு, எல்லாமே ஜாலியாக அப்படி போயிடுது. அப்புறம் நம்ம மேரேஜ் ஆகிடுது, மேரேஜ் ஆகி நம்மளும் வந்து மீட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸோட டாட்டர்ஸை வந்து பையங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, பையன் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, பொண்ணு இருக்கிறவங்க பையன்கிட்ட கல்யாணம் பண்ணிப்பாங்க, இப்படி மாற்றி கூட பண்ணிப்பாங்க. இப்போ பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. ஓல்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஓல்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நம்மளுக்கு வேண்டியிருக்கு. எப்படின்னா அவங்க வந்து அவங்க சூத்னிங்காக சொல்கிற வேர்ட்ஸு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க நம்ம எப்படி இருக்கணும்ன்ட்டு நம்மளுக்கு கொடுக்குற அட்வைஸு, அந்த மாதிரி ரொம்ப நம்மளுக்கு உபயோகமாக ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் தான் பொறாமப்பட மாட்டாங்க. தப்பு செஞ்சாலும் நம்ம வந்து மனசில் எடுத்துக்க மாட்டோம், தப்பு செஞ்சால் கூட நம்ம கைட் பண்ணி அவங்கள திருத்திடுவோம். மீதி பேர்கிட்டலாம் செய்ய முடியாது, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம விட்டு கொடுத்துருவோம். எந்த தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்துருவோம். கோச்சுக்கிட்டால் இது பண்ணிக்க மாட்டோம், நம்ம மைண்ட் பண்ண மாட்டோம், ஜாலியாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லைஃபே ஃப்ரெண்ட்ஸாக, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் போர். இப்போ எனக்கு இந்த வீடியோனால எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்கன்றீங்க. ஐ காட் மெனி பீப்புள் ஹூ அட்மயர் மை டாக், ஹூ கமெண்ட் மை டாக், ஹூ ப்ரேஸ் மை டாக், எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அவசியம், எல்லாருக்கும் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணவில்ல, வாக்கிங் போகிறீங்கல்ல, வாக்கிங் போகிறச்சு நாலு பேர் சிரித்து பேசுங்க, வாக்கிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறாங்க, ஸ்ட்ரீட்டில் வெளியில் நின்று ஹலோ சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்லி ஆக்கிக்கோங்க. உங்களோட பேச்சு, உங்கள் ஸ்மைல், ஆல்வேஸ் ஒரு ஸ்மைல், ஒரு க்ரீட்டிங், ஒரு விஷிங், ஒரு தேங்க்ஃபுல்னஸ், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம லைஃபு ஒரு ஸ்மூத் ஸ்மைலிங்காக இருக்கும். நம்ம வந்து பேசிக்கலாம், நம்மளோட க்ரீவியன்ஸை சொல்லலாம், அப்புறம் அவங்க க்ரீவியன்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம வந்து ஹெல்த் டிப்ஸ் கேட்டுக்கலாம், அப்புறம் ஹவ் யூ ஆர் வெரி, நீங்கள் எப்படி ஃபிட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, ஏது வேணாலும் நம்ம பேசிக்கலாம். ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ், ரியலி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி லைக், அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஒரு ப்ரெஷியஸ், ஒரு புதையல் மாதிரி வச்சுக்கோங்க. லைஃப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அப்படி ஜாலியாக கெட் டுகெதரில் எல்லாம் மீட் பண்ணலாம், வெளியில் போகலாம், டூர் போகலாம், ட்ரிப் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 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 எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஆமாம், அந்த அப்புறம் ஸ்கூலில் வந்து ஃபேர்வெல்ல நம்ம பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி இப்போ போய் அலுமினியில் மீட் பண்ணுவோம், அந்த காலத்து ஞாபகம்லாம் வந்துடும்.
பார்த்த ஞாபகம் இல்லையான்ற பாடம் மாதிரி பாட வேண்டியதுதான். நம்ம பார்த்து அவங்களோட என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எல்லாருக்கும் ஃப்ரெண்டை வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க எல்லாருக்கிட்டேயும். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஓகேவா? பாய் பாய், டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.